ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாய்லின் டைரி. இன்றைக்கி நம்மளுடைய டெரஸ் கார்டன் ரொம்ப நாள் கழித்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நாங்கள் நியூவாக ஒரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகிருக்கோம். ஸோ அங்கே நான் வந்து நம்மளுடைய பாட்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி சில சீட்ஸ் வந்து போட்டிருக்கேன். இன்னும் நம்ம வந்து அதை இது பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம சீட்லிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதிலிருந்து எதெல்லாம் க்ரோ ஆயிருக்குங்கிறத இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்மளுடைய நாட்டு தக்காளி செடி. ஸோ இது வந்து நான் சாப்ளிங்காக வாங்கி அதை வச்சுருக்கேன். ஸோ இப்போ தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ தான் லைட்டாக க்ரோ ஆகிட்டே இருக்கு. ஸோ நிறைய செடி நான் வச்சுருக்கேன். ஸோ பெரிய பேக்கில் தான் நம்ம வச்சுருக்கோம். அடுத்ததாக க்ரீன் சில்லிஸ் வச்சுருக்கேன். ஸோ ஒரு பாட்டில் நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு பாட் இங்கேயும் நான் ஒரு சீட் போட்டிருக்கேன் ஒரு கொடிக்காக. ஸோ அதுவும் வளர்ந்துட்டுருக்கு. இது வளர்ந்ததும் இதை நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து வெத்தலை செடி அந்த இது எடுத்து வச்சுருக்கேன் கொடியாக. இதுக்குள்ளே ஒரு தக்காளி செடி வளர்ந்துட்டு இருக்கு. இங்கே வந்து குக்கும்பர் போட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த குக்கும்பர் பிளான்ட்டும் நாலு சீட் போட்டிருந்தேன். ஸோ நாலு இடத்துல வளர்ந்துருக்கு. இதுக்குள்ளே ஒரு குட்டியாக கத்திரிக்காய் நாற்று வச்சுருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் தக்காளி செடி வச்சுருக்கேன். அதே போல் இது எல்லாமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் வேறு பாட்டுக்கு. ஸோ அது வர வந்து இதில் க்ரோ ஆகட்டும்ன்ட்டு க்ரீன் சில்லிஸ் வந்து வச்சுருக்கேன். அடுத்ததாக இதுலேயும் வந்து ஒரு கொடிக்காய் போயிட்டுருக்கு. ஸோ இந்த கொடிக்காய் வந்து இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இது வளர்ந்ததுக்கப்புறம் இது என்ன கொடின்னு சொல்கிறேன், பீர்க்கங்காயா இல்லை புடலங்காயாங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளேயும் ஒரு தக்காளி செடி இருக்குது. இது வந்து நியூ அடிஷன். நம்ம வீட்டில் லெமன் செடி, அதாவது மினி லைம், அந்த ஸ்வீட் லைம் வச்சுருந்தேன். ஸோ இது வந்து லெமன். ஸோ லெமனோடையே நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அது வந்து இப்போ தான் நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இதுலேயும் வந்து ஒரு குட்டியாக வந்து ஒரு பிஞ்சு இருக்குது. இங்கே வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ செடி வச்சுருக்கேன். வீட்டில் வாங்கின ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு சிலது. அதை எடுத்து நட்டு வச்சுருக்கேன். ஸோ அதுவும் நல்லா புஷியாக வந்து அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. இதில் வந்து பொட்டேட்டோ பிளான்ட் வச்சுருக்கேன். ஸோ ஒரு நாலு பொட்டேட்டோ வந்து நல்லா வளர்ந்துருந்துச்சு வீட்டில். ஸோ அதை எடுத்து நட்டு வச்சேன். ஸோ அதுவும் நல்லா க்ரோ ஆயிருக்கு. இதில் வந்து ஒரு வெண்டைக்காய் செடி. அந்த வெண்டைக்காயில் இப்போ தான் பூ விட்டு. ஸோ அதில் வந்து ஒரே ஒரு காய் வந்து இங்கே வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இது வந்து ஜிஞ்சர் பிளான்ட்டு. ஸோ இதுவும் வச்சுருக்கேன். இதுலேருந்து மறுபடியும் நியூவாக வந்து இன்னொன்று வளர்ந்துட்டு இருக்கு. இது வந்து கறி லீஃப் செடி. ஸோ இதை வந்து நான் இப்போ கட் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இனிதான் வந்து நியூவாக வளரும். இங்கேயும் வந்து ஒரு டொமேட்டோ வச்சுருக்கேன். அது கூட வந்து ஒரு கொடி வச்சுருக்கேன். ஸோ இந்த கொடியும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. இது நம்ம வீட்டில் இருந்தால் மல்லிகைப்பூ செடி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து க்ரூனிங் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து இப்போ புதுசு புதுசாக நிறையா அரும்பு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த அரும்பு பார்த்திங்கன்னா டாப் டு பாட்டம் வர வந்து சூப்பராக அரும்பு வச்சுருக்கு. ஸோ அங்கெல்லாம் பாருங்கள், மண்ணை டச் பண்ணி அரும்பெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து நல்லா குண்டு மல்லி. இங்கே வந்து ஒரு செடி இருக்குது, இது பீன்ஸ் செடின்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. இதில் வந்து நான் கீரை போட்டிருந்தேன். ஸோ கீரையும் சூப்பராக வந்து வளர்ந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் இதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழகாக க்ரீனிஷாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எந்த ஒரு மருந்தும் இதாகாமல் ரொம்ப சூப்பராக வளர்ந்துருக்கு. இதில் வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன். ஸோ அந்த கத்திரிக்காயும் அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. இதுலேயும் வந்து ஒரு கொடி இருக்குது, பீன்ஸ் இருக்கு. இந்த பீனோட ரெண்டு டொமேட்டோ பிளான்ட்டும் வச்சுருக்கேன். இதுவும் நம்ம வீட்டுக்கு நியூ அடிஷன் தான். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட வந்து ஒரு கொய்யா பிளான்ட் இருந்தது. இதுவும் வந்து ஒரு கொய்யா பிளான்ட்டு தான். ஸோ இதுலேயும் பாருங்கள், இப்போ நியூவாக வந்து மொட்டைலாம் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து நாட்டு கொய்யா.
இதில் வந்து ரெட் ஸ்பினாச் வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ இதுவும் இது கூட வந்து பொன்னாங்கண்ணி கீரையும் அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. ஸோ சீட்ஸ் போட்டு 1 வீக் ஆச்சு, சூப்பராக அழகாகவே வளர்ந்துருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. இது வந்து செம்பருத்தி, நல்லா லைட் பிங்க் கலரில் இருக்கும், நல்ல பெரிய பூவாக வரும். ஸோ இதுவும் நம்ம வீட்டுக்கு நியூ அடிஷனாக வந்திருக்கு. இங்கே வந்து ஒரு அவரைக்கொடி போயிட்டு இருக்கு, அதே மாதிரி இங்கே வந்து ஒரு பீன் கொடி போயிட்டுருக்கு. ஸோ இதில் நான் 2 வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுமே அழகாக சூப்பராக வளர்ந்துருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து பூ வைக்கவே ஆரம்பிச்சிருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அந்த இன்னொரு செடியும் வச்சுருக்கேன். ஸோ அந்த செடியில் பார்த்தீங்கன்னா காயுமே வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே காயெல்லாம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 1 வாரத்தில் இந்த காயுமே நம்ம என்ன பண்ணிடலான்னா பறிச்சிடலாம். ஸோ சூப்பராக இந்த அவரை செடி வந்து வளர்ந்துருக்கு. அதே போல் இங்கேயும் வந்து கத்திரிக்காய் வச்சுருக்கேன், கத்திரிக்காவோட சாப்ளிங். ஸோ இந்த தடவை நான் 2 வகையான கத்திரிக்காய், நீட்டு கத்திரிக்காயும் நீட்டு பவானி கத்திரிக்காயும் சொன்னாங்க, அதுவும் இன்னொரு இதுவும் வச்சுருக்கேன், நல்லா லாவெண்டர் கலரில் ஒரு கத்திரிக்காய், அதுவும் வச்சுருக்கேன், நீட்டு கத்திரிக்காய் தென் பவானி வெரைட்டின்னு சொன்னாங்க. ஸோ அதை ரெண்டும் நான் வாங்கி வச்சுருக்கேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஸோ இங்கேயும் வந்து ஒரு கத்திரிக்காய் பிளான்ட், இதுலேயும் வந்து கத்திரிக்காய் பிளான்ட்டு, இது வந்து நான் போட்டு விட்டேன் கத்திரிக்காய் பிளான்ட்டு, அதுவும் அழகாக வந்து குட்டி குட்டி சாப்ளிங்ஸாக ரொம்ப அழகாக வளர்ந்துட்டு இருக்கு. இதை நம்ம வந்து நல்லா வளர்ந்ததும் வேறு பாட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்குள்ளேயும் ஒரு கத்திரிக்காய் பிளான்ட் வந்து வச்சுருக்கேன், அதுவும் அழகாக வந்து பிடிச்சி வந்துட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் இருக்குது, பச்சை மிளகாயும் நீட்டு வெரைட்டியும் குண்டு வெரைட்டியும் வாங்கியிருக்கேன். ஸோ ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக வந்துட்டுருக்கு. இதில் வந்து ஒரு தக்காளி வச்சுருக்கோம், இதுக்குள்ளே வந்து பரங்கிக்காய் போட்டிருக்கேன். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா 3 சீட்ஸ் போட்டிருந்தேன், 3 சீட்ஸுமே ரொம்ப சூப்பராக வளர்ந்துருச்சு. இதில் வந்து ஒரு செடி இருக்குது. ஸோ இது என்ன ஃப்ளார்ங்கிறது நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து ஒரு குட்டி கொடி வெரைட்டி வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து ஜிஞ்சர் பாருங்கள், ஜிஞ்சரும் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இதை இன்னும் கொஞ்ச நாளில் எடுத்துடலாம். இதுக்குள்ளேயும் ஜிஞ்சர்ஸ் வந்து வந்துருச்சு, அதோட 2 தக்காளி செடி இருக்குது. இது நம்ம வீட்டுக்கு நியூ அடிஷன் ரோஜா. ஸோ இது வந்து ஒரு பிங்க் வெரைட்டி. ஸோ இதுவும் பூத்ததும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கேயும் நம்ம வீட்டில் போட்டிருந்த தக்காளி சீட்ஸ்லேருந்து வந்தது. இதுக்குள்ளேயும் நிறைய குட்டி குட்டி நாற்று இருக்குது, அது வளர்ந்ததும் நம்ம மாற்றிடலாம். இது வந்து க்ரீன் பீஸ், இந்த க்ரீன் பீஸும் இங்கே வந்து 1-2 செடி இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் வாடின மாதிரி ஆயிடுச்சு, இது நல்லா வளரவும் இதில் இந்த க்ரீன் பீஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து மல்லி, அதே போல் இங்கே வந்து ஒரு க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். இது கூடையும் உள்ளேயும் பார்த்திங்கன்னா சில சாப்ளிங்ஸ் போயிட்டு இருக்கு. இதில் வந்து ஒரு தக்காளி இருக்குது, இன்னும் இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கேயும் க்ரீன் சில்லி வெரைட்டி தான் போட்டிருக்கேன், ப்ளஸ் கத்திரிக்காயும் போட்டிருக்கேன். ரெண்டில் எது வருதுங்கிறது நம்ம பார்க்கலாம், ரெண்டுமே சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஸோ இது வளர்ந்ததுக்கப்புறம் என்ன நாற்றுங்கிறது நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா க்ரீன் சில்லிஸ் இருக்குது, இதுலேயும் க்ரீன் சில்லிஸ் தான் இருக்குது. ஒன்று வந்து கேப்சிக்கம், இது வந்து கேப்சிக்கம்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் சூப்பராக வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இங்கேயும் க்ரீன் சில்லிஸ், இங்கே பாருங்கள் ஜிஞ்சர். ஸோ ஜிஞ்சர்லேருந்து எகைன் வந்து மறுபடி க்ரோ ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளேயும் ஜிஞ்சர் வந்து சூப்பராக வளர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த லீஃப் இன்னும் கொஞ்சம் டல்லானதும் வாடினதும் நம்ம இதை பறிச்சிடலாம். இதுக்குள்ளேயும் ஒரு க்ரீன் பீஸ் பாருங்கள், அங்கங்கே நிறைய இருக்குது. ஸோ இதில் எது நல்லா வளருதோ அதை எடுத்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து கத்திரிக்காய் போட்டிருக்கேன், இதில் தக்காளி இருக்குது. ஸோ இங்கே வந்து முல்லையோட செடி வாங்கி வச்சுருந்தேன், ஸோ அதுவும் வந்து இங்கே இப்போ தான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதுக்குள்ளேயும் வந்து க்ரீன் சில்லிஸ் இருக்குது, தென் பிரிஞ்சால் இருக்குது, இதுலேயும் ஒரு பிரிஞ்சால் இருக்குது. இது நம்மளுடைய பழைய கொய்யா, நல்லா பெருசாகவே காய்க்கும், ஒயிட் கலர் இது. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் அங்கேருந்து கொண்டு வந்ததுக்கப்புறம்
பழைய லீஃபெல்லாம் உதிர்ந்து புதுசாக வந்து நியூ லீஃபெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்ச நாளில் இதிலேருந்து ஃப்ளவர்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடும். இதில் வந்து ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. ஸோ இந்த சைடும் நான் கத்திரிக்காய் செடி தான் போட்டிருக்கேன். இது எல்லாமே கத்திரிக்காய் தான். ஸோ இதுக்குள்ளே வந்து ஒரு நாட்டு வெண்டை செடி இருக்குது. இங்கே வந்து மின்ட் போட்டு வச்சுருக்கேன். ஸோ மின்ட்டும் சூப்பராக வந்திருக்கு. நம்ம கடைக்கு வாங்கின ஸ்டெம்மு எடுத்து வச்சேன். ஸோ அழகாக வந்திருக்கு. இது பக்கத்தில் வந்தாலே நல்ல ஒரு குட் அரோமா இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இங்கேயும் வந்து வெண்டைக்காய் செடி தான் இருக்குது. இதெல்லாம் நம்ம வேறு பாட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஸோ இங்கே வந்து ஒரு பிரிஞ்சால் இருக்குது, ஒரு வெண்டைக்காய் இருக்குது. ஸோ இதெல்லாமே பிரிஞ்சால் செடி தான். ஸோ பிரிஞ்சால் வந்து நம்ம நாத்தா வாங்கினதுனால நிறையா இருந்தது. ஸோ அதை எல்லாத்தையுமே நம்ம வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இங்கே நியூ ஹோமில் நான் வச்சுருந்த அப்டேட் காட்டியிருக்கேன். உங்களுக்கு டெரஸ் கார்டனுடைய அப்டேட் காமிச்சிருக்கேன். இன் ஃபியூச்சரில் இதிலேருந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுறது எல்லாமே நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நியூ அப்டேட்டோட இந்த நியூ இயரில் நம்ம என்னெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது ஃப்யூச்சர் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.